இவைு ஒரு ஸ்டேட்டஸ் ரசத்வனிக்கு அஹ் ஏற்ப குணங்களினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் என்னங்கறத பார்த்தோம் அலங்காரங்கள் அங்கங்கள் அப்படிங்கறத மாத்தம் சொல்லி விட்டுட்டார் அதுக்கு மேல அத பத்தி விவரிக்கல குணமானது ரசத்தை அண்டி இருக்கு ரசத்துக்கு ஒப்ப இருக்க கூடியதுதான் குணம் அப்படின்னு ஒவ்வொரு அஹ் ஸ்ருங்காரம் ஹாசியம் கருணத்துல எந்த பிரதானமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து இந்த ங்காரத்தை அதாவது பிரசாத குணத்தை பத்தி சொல்றச்சே கடைசில என்ன சொன்னாருன்னா சர்வரச சாதாரணஹா சர்வ ரச்சனா சாதாரணஹா வியங்கயார்த்த அபேட்சையா முக்கியத்தையா விவஸ்திதகான்னு சொன்னோம் ஸோ வியங்கார்த்தத்தை பொறுத்து அது முக்கியமாக இருக்கு இந்த பிரசாத குணம் அப்படின்னு சொல்லி எல்லா ரச்சனாவுக்கும் சாதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்காத்து நமக்கு என்னன்னா இவரோட மதம் அதாவது பாமகர் உடைய மதத்தை வந்து இங்க கண்டனம் பண்றார் பாமரஹர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தோஷங்கள்னு இருக்கு இப்ப இந்த நம்ம சாகித்ய தர்ப்பணத்திலயோ இல்லைன்னா காவி பிரகாசத்துல படிக்கிற அந்த தோஷங்கள் இருக்கே அதுல வந்து தோஷம் அனித்திய தோஷம்னு இருக்கு பாமகர் சொல்ற இவர் வந்து இந்த மேகதூதத்தை கண்டனம் பண்றாரு இல்லையா பாமகாதானே வந்து மேகத்தை தூதமா அமைச்சிருக்க காளிதாசர் அத அச்சேதன வஸ்து அது வேற ஆமா ஆமா அது வேற இது வந்து என்னன்னா தோஷங்கள்னுட்டு தனியா நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் படிச்சோம் இல்லையா ஏழாவது இதுல சாகித்ய தர்ப்பணத்துல தோஷ பிரகரணம்னு ஒண்ணு இருக்கு காவி பிரகாசத்துலயும் இருக்கு தோஷ பிரகரணம்னு அது வந்து உங்களோட அந்த வராது உங்களுக்கு ரெகுலர்ல படிச்சா நீங்க வந்து என்ன எடுத்துன்னா இந்த தோஷம்ங்கிறது வந்து நித்திய தோஷம் தோஷம்னு ரெண்டா பிரிக்கிறோம் அதுல நித்திய தோஷம்ங்க எந்த சமயத்துலயும் எந்த ஒரு ஒரு இதுலயுமே சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்து அதை தவிர்க்கணும் தியாக அதுதான் வந்து <muchas> நித்தியதோஷம் அனித்தியதோஷாக எடுத்துட்டோம்னா சில சில ஒரு சுச்சுவேஷன்ல இதெல்லாம் அக்செப்டட் அப்படிங்கிறோம் அது எப்படி <muchas> அப்படின்னா வர்றச்சே நம்ம பாப்போம் ரசதோஷங்களை பத்தி சொல்றச்சே காவிய பிரகாஷத்துல நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா இங்க வந்து என்னன்னா ஸ்ருதி துஷ்டாதையோ தோஷாக அனித்யாக ஏச்ச தரிசிதாக த்வன்மா துவன்யாத்மனி ஏவ ஸ்ருங்காரே தேஹேயா இதி உதாகிருதாகு அடுத்த காரிக்க இது பாமகர் சொன்னதுனுடைய ஒரு இது ஸ்ருதி துஷ்டாதயா ஸ்ருதி துஷ்ட ஆதி ஆதி பதத்தினால இன்னும் மூணு தோஷங்கள் எடுக்கணும் என்ன அப்படின்னா ஸ்ருதி துஷ்ட அர்த்த துஷ்டேச்ச கல்பனா துஷ்டம் இத்தியபி ஸ்ருதி கஷ்டம் ததைவ ஆகுஹு வாசாம் தோஷம் சதுர்விதம் வாக்குகளுடைய தோஷமானது நாலு வகைப்படுறதுன்னுட்டு பாமகர் காவியாலங்காரத்துல சொல்லிருக்கார் என்ன ஸ்ருதி துஷ்டம் ஸ்ருதி துஷ்டம்னா கேக்குறதுக்கு கஷ்டமா இருக்கிறது இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு ஸ்லோகம் இருந்ததுன்னா இப்ப இனிமை இல்ல காதுக்கு வந்து துஷ்டம் கஷ்டமா இருக்கு துஷ்டம்னு எடுத்துட்டோம்னா உம் அஹ் ஒரு ஒரு இந்த வம்சத்துல வந்து கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய கூட நான் வந்து கொண்டு அஷ்டத்தாமா வந்து போடுறான் அதுவும் துஷ்டம் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு கோரமான விஷயங்களை கேட்கணுங்கிற அவசியம் இல்ல தீபத் ரசத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உத்கிருத்திய உத்கிருத்தியனு ஒரு சவத்தை போட்டு அது பிச்சு சாப்பிடறது எல்லாத்தையும் போட்டு அந்த மாதிரி அர்த்த துஷ்டங்கள் கல்பனா துஷ்டம்ங்கிறச்சு அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியில அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ற விதமே இப்படி சுத்தி வரும் தலை நேரடியா மூக்க தொடர்றதுக்கு பதிலா தலையை சுத்தி தொடர்ற மாதிரி இருக்கும் அந்த கல்பனா வந்து எல்லாம் கல்பனா துஷ்டம் ஸ்ருதி கஷ்டம்ங்கிறது இன்னொன்னு துஷ்டம்னு ஒண்ணு ஸ்ருதி கஷ்டம்னு ஒண்ணு அவர் கிளாசிஃபை பண்றாரு அது படிக்கிறச்சே பாத்துக்கலாம் இங்க வந்து நமக்கு வேணுங்கிறது என்னன்னா இந்த மாதிரி சில தோஷங்கள் சொல்லிருக்கு அதெல்லாம் அனித்தியம்னு சொல்லிருக்கு அது வந்து ஷ்ரிங்காரம் ஏன்னா இப்ப சிங்கார ரசத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தானே சொல்லிட்டு வரும் அப்ப ரசத்துல குணத்தை சொன்ன மாதிரி ரசத்துல தோஷத்தை பத்தி சொல்றாங்க ஓகே அதுதான் இதனுடைய இந்த இந்த ட்ரெண்ட் இப்படி சூத்திரம் வேணுமோ இல்லையோ எந்த இடத்துல இந்த ஆர்குமென்ட் வருது எதுக்காகடா திடுதுப்புன்னு இப்படி தோஷத்தை பத்தி பேசுறனும் நமக்கு தெரியும் ரசத்வனி விவசித அநியமரவாச்சதுனி அதுல வந்து அசம் லட்சக்கரம துவனி அசம் லட்சக்கரமத்வனியில ரசபாவ முதலியவைகள் இருக்குன்னு சொல்லி அதுல குணம் என்ன அதுல இப்ப தோஷம் என்னங்கிற அது ஸ்ருதி துஷ்டாதயோ தோஷாக ஸ்ருதி துஷ்டம் முதலிய தோஷங்கள் எல்லாமே என்ன தர்ஷித்தாக அனித்யாக ஏச்ச தர்ஷிதாக நித்தியம் இல்லாதவைகளாக எது காண்பிக்கப்பட்டிருக்கிறனவோ நித்தியம் வந்ததுன்னா அது வந்து குணம் தான் அது தோஷம் இல்ல புஜ பிரமித க சண்ட கதாபிகாத்த அர்த்தம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பீமன் வந்து அங்க நிக்கிற மாதிரி தோன்றது இல்ல கடோத்கஜன் வந்து நிக்கிற மாதிரி தோன்றது அது கேட்ட மாத்திரத்திலேயே அது இன்பாக்ட் அது குணம் அப்போ ஸ்ருதி துஷ்டாதயா துஷ்டாதயே ஏ தியஜ்யாக அது எங்க அது எங்க விளக்கப்படணும்னா துவன்யாத்மன்யேவங்க துவனி ஆத்மாவாக இருக்கக்கூடிய துவனிலிருங்காரம்

அர்த்தமாத்திரே வாட்ச்சியே அர்த்தமாத்திரை வாட்ச்சியங்கற்சி வாட்சியார்த்தம் இருக்கு வாட்ச்சியார்த்த வந்து எந்த இடத்துல முக்கியதயா பாசத்தை துவனிய உற்றுங்கோ துவனியே இல்ல அந்த மாதிரி ஸ்லோகத்துல அது ஏதோ சாதாரணமா ஒரு ஸ்லோகம் எழுதி இருக்காரு அந்த இடத்துல இத வந்து தவிர்க்கணும்ங்கிற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு சமத்காரம் இருக்கணுமோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை போட்டு நிறைய அந்த சித்திர அதெல்லாம் இருக்கு துவனி இல்லாட்டா கூட அந்த வாச்சியார்த்தத்துல அது அழகா இருக்கிறதுக்காக படிக்கிறதுக்கு ஸ்லோகம் ஒரு ஒரு ஸ்லோகம் உண்டு லக்ஷ்மி தரா தரா தர தரா தாரா தர ஸ்ரீதரா அது என்ன அர்த்தம்னா பகவான வந்து வர்ணிக்கிறது அவ்வளவுதான் ஆனா அதுல தாரா தர ஸ்ரீதரான்னுட்டு அது போடுறச்சே சொல்றதுக்கு அழகா இருக்கும் ஒரு சவையில நின்னு ஒருத்தர் வந்து பெருசா சொல்றச்சே கேக்குறதுக்கே ரம்யமா இருக்கும் அது அது ஸ்ருதி துஷ்டம் இல்ல அது கடினம் இல்ல அது வெறும் வாட்சியார்த்த பிரதானமா இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு ஸ்லோகம் அப்போ அர்த்தே அன்வயம் அப்படி பண்ணிக்கணும் சோ தே அபி அப்படிங்கிற அந்த ஸ்ருதி துஷ்டாதி தோஷாக அப்பி மாத்திரே வாட்சியே வாட்சியார்த்தம் மாத்திரம் முக்கியமாக இருக்கும் ஸ்தலத்துல

இதெல்லாம் பீபத்சம் இந்த மாதிரி ரசங்கள் வியங்கமாக இருக்கும் பொழுது அப்போ இதுகள் இந்த இந்த ஸ்ருதி துஷ்டம் இதெல்லாம் வந்து நம்ம விடக்கூடாது ஸ்ருதி அதாவது கடினமான வார்த்தைகள் எல்லாம் வேணும் நமக்கு எங்க ஸ்ருங்கார விரோதியான ஒரு ரசமானது வெங்கயார்த்தமா இருக்கோ அந்த இடத்துல இந்த இது விடக்கூடாது ஸ்ருங்காரேவா துவனேகே அனாத்ம பூதே ஆத்மாவாக இல்ல ஸ்ருங்காரம் அது வந்து இப்போ இந்த இது இருக்கே கிப்தோ ஹஸ்தாவலக்னா இதுல வந்து இந்த திரிபுரஹரம் திரிபுர தாகம் பண்றச்சு ஈர்ஷா விப்ரலம்ப ஸ்ருங்காரம் இருந்து காமீவ ஆர்திராபராதா வஹா துரிதம் ஹரத்து சம்பவ ஷராக்னிகின் இருக்கு சிவனுடைய அந்த அம்புல இருந்து வரக்கூடிய அக்னியானது திரிபுரத்தை எரிக்கிற அந்த பெண்கள் அந்த பெண்களுக்கு வந்து இது பண்றது அதே போல அந்த அக்னியானது உங்களுடைய பாப்பத்தை போக்கட்டும்னு சொல்றோம் அதுல வந்து ஆக்சுவலி வாட்சியமா போகிறது என்னன்னா ஈர்ஷியா விப்ரலம்பம்ங்கிற ஒரு இது ரசம் ரசவத அலங்காரத்துக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம் அத ரசவத அலங்காரத்துல என்னாச்சு கிரிப்தோ ஹஸ்தாவலக்னா பிரசபம் அபிஹதா அந்த ப த எல்லாம் வருது அங்க காமேவ ஆர்திராபராதா அப்படின்னுட்டு கட்டு வார்த்தைகள்லாம் வருது ஆனா அது விப்ரலம்ப சுங்காரம் பெண்கள் வந்து அந்த அக்னி மேல தவிக்க வந்து அது தாக்கரைச்சே தவிக்கிற தவிப்ப வர்ணிக்கிறது அது இல்லையா அப்படியே இப்ப சடார்ன அவதூதகா ஆலிங்கிதோப்பி அவதூதகா ஆலிங்கிதகா அப்படிங்கிற அப்படியே வந்து அந்த அக்னி மேல அப்படியே அந்த பெண்கள் எல்லாரையும் என்வலப் பண்ணின்றது அப்படின்னு சொல்றோம் அப்போ அது விப்ரலம்ப சுங்காரம் அண்ட் கருணரசம் வேற இருக்கு இந்த மாதிரி இடத்துல த பனு கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாமான்னா பண்ணலாம் அததான் இங்க சொல்றார் ஏன்னா அந்த ஸ்ருங்காரமானது ஸ்ருங்கார அதிரிக்த ரசமோ அல்லது பாவமோ அங்கியா இருக்கும் இடத்தில் ஸ்ருங்காரம் அங்கியா இல்ல ஸ்ருங்காரம் வந்து பிரதானமா இல்ல அந்த இடத்துல அந்த இடத்துல சிவனை குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் நமக்கு வந்து பிரதானமா இருக்கு அவருடைய பக்திதான் அங்க பிரதானமா இருக்கு ஸ்ருங்காரம் கருணம் இதெல்லாம் வந்து நமக்கு அங்கமா போயிடுறதுங்கிற அந்த இடத்துல வரலாம் ஏன்னா அவருடைய பிரபாவத்தை காமிக்கிற மாதிரி இருக்கு அந்த ஸ்லோகம் அப்போ நமக்கு அந்த கேக்குற கஷித்தோஹ்தாவலக் கிரகாங்கிறச்சு நேரம் அவருடைய அக்னியே அந்த அம்பு போய் அந்த திருபுரத்துல விழுந்த மாதிரி ஒரு ஒரு மனசுல வந்து நமக்கு ஃபீலிங் வரும் அதுதான் முக்கியங்க என்னதான் கருணம் இருந்தாலும் ஈர்ஷியா விப்ரலம்பம் இருந்தாலும் அந்த வேர்டு வந்த உடனேயே நமக்கு வந்து ஒரு பிக்சர் மைண்ட்ல வந்துடுறது அது என்ன அந்த பிரபாவம் அதனாலதான் அது வசத்தியான ஸ்லோகம் ரசவத அலங்காரம் அது மட்டும்னு எடுத்துக்க வேண்டாம் பிரமாதமான ஸ்லோகம் ஏன்னா அது வந்து அந்த போய்டினுடைய ஒரு எப்படி நம்ம மனசுல அதை வந்து கிரியேட் பண்றாருங்கிறத பொறுத்து இருக்கு அது அழகா இருக்கா இல்லையா உம் சோ ஷிங்காரேவா இப்ப மூணு இடத்துல வந்து நத் தியாஜ்யா இவைகளுக்கு இந்த இந்த ரூல் அப்ளை ஆகாது என்ன வாட்சியார்த்தம் முக்கியமா இருக்கிற இடத்துல அல்லது ஷ்ரிங்காரத்துக்கு விரோதியான ஒரு ரசம் வியங்கமா இருக்கிற இடத்துல அல்லது ஷ்ரிங்காரமானது ஆத்மாவாக இல்லாமல் அங்கமாக இருந்ததே ஆனால் அப்ப எந்த இடத்துல தே ஹே யாகங்கிற அப்படின்னா கிம் தருகி துவன்யாத்மன்யேவ ஸ்ருங்காரே அங்கிதயா வியங்கே எந்த இடத்துல ஸ்ருங்காரமானது பிரதானமாக வியங்கியமாக துவனி ஆத்மபூதமான துவனியாக தெரியறதோ தேஹேயாக இது உதாகிருதாக அந்த தான் இந்த தோஷங்கள் நம்ம தவிர்க்கணும் வராம பாத்துக்கணும் அந்நதாகி தேஷாம் அனித்யதோஷத்தா நசியாத்து இல்லன்னு இத போய் நம்ம வந்து அனித்தியம் நித்திய தோஷம் எல்லா இடத்துலயும் இத வந்து விளக்கணும்னு இருந்ததுன்னா இதே பண்ண முடியாது நித்தியம்னு சொல்லி ஆகணும் சோ ஏவம் இதோட முடியறது இந்த தோஷத்தினுடையது ஏவம் அயம் அசம் கிரம தியோதோ துவனேஹே ஆத்மா பிரதர்ஷிதா சாமானியன பொதுவாக லட்ச கிரம வங்கியம் ரசத்வனிங்கிறது பாவத்வனிங்கிறது எப்படிங்கிறத பொதுவாக சொல்லிட்டேன் இனிமே அதனுடைய பிரபேதங்களை சொல்லணுமோ இல்லையோ அது அடுத்தது போக போறார் இப்ப இதுக்கெல்லாம் வந்து பிரபேதங்கள் இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு சாகித்ய தர்ப்பணத்துல ஞாபகம் இருக்கணும் இதுக்கு வந்து ஒன்னே ஒன்னுதான் ஏக ஏவன்னு நம்ம சொல்லுவோம் அசம் லட்சம் ஏன்னா பல அங்கங்கள் இருக்கு இதுக்கு தசிய அங்கானாம் பேத அதர்ஷனம்ங்கிறார் அதர்ஷனம்னா இதுக்கு பேதத்தை காமிக்க முடியாதுன்னா ஒரே ஒரு பேதம் தான் அல்லது அனந்தா பேதாக ஆகையினால ஒண்ணுன்னு நான் வந்து தீர்மானம் பண்ணிருக்கேன்னு விடுறாரு ரைட்டா இப்ப பன்னெண்டாவது காரிகையில பாத்தோம்னா தசிய அங்கானாம் பிரபேதா ஏ பிரபேதாக ஸ்வகதாச்சையே தேசாம் ஆனந்தியம் அந்யோன்ய சம்பந்த பரிகல்பனே அங்கங்கள் ஏராளம் அங்கங்கள்னா அலங்காரங்கள் தசிய தஸ்ய அங்கானாம் தஸ்யங்கர் ரசங்கள் ரசாதேகேன்னு போட்டிருக்கேன் என்னன்னா ரச பாவ ததாபாச பாவசாந்தி பாவசபலதா பாவோதயா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தோம் நம்ம சரியா அந்த லிஸ்ட் தான் எட்டு அட்லீஸ்ட் சோ தஸ்ய அந்த ரசங் ரசம் முதலியவைகளினுடைய அங்கானாம் அங்கானா அப்படின்னா அலங்காரம் முதலிய அங்கங்களை வைத்தோம்னா என்ன பிரபேதங்கள் இருக்கோ அந்த பிரபேதங்கள் அஸ் ஸ்வகதாஹாச்ச ஏ பிரபேதாஹா சோ இது எப்படின்னா பிரிச்சுன்ற நோய் தசிய ரசசிய ஏ அ தசிய ரசசிய அங்கானாம் ஏ பிரபேதாஹா ஒன்னு அந்த ரசம் முதலியவைகளினுடைய அங்கமான அலங்காரங்கள்ல இருக்கக்கூடிய பிரிவினைகள் ஆரம்பிக்கிறச்சே நாலு அலங்காரம்னு சொன்னார் அதுக்கப்புறம் பதிமூணு பதினாறு இருபத்தி ஆறு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல நிற்கிறதுன்னு வச்சுப்போம் சோ இந்த அலங்காரங்களினுடைய பிரபேதங்களை வைத்து கொண்டு மேலும் ஏச்ச ஸ்வகதாக பிரபேதாக ஸ்வகதாகங்கிறச்சே ரசம் பாவம் விபாவங்கள் அனுபவங்கள் இவைகளினுடைய பிரபேதங்களையும் வச்சுட்டோம்னா தேசாம் ஆனந்தியம் அவைகளினுடைய ஒரு எண் எண்ணிலடங்கா தன்மைங்கிறது இருக்கு மேலும் அந்யோன்ய சம்பந்த பரிகல்பனே தேசாம் ஆனந்தியம் இது தனித்தனியா நம்ம வந்து இதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது பேதங்கள் சொன்னோம்னா அதுக்கு ஒரு இத்தனை பேதங்கள்னு இருந்ததுன்னா இது ஒவ்வொன்னுத்தினுடைய பர்முட்டேஷன் காம்பினேஷன் போடுறச்சே இன்ஃபினிட்டி வந்துடும் உங்களுக்கு வந்து ஆனந்தியம் தான் சோ அந்யோன்ய சம்பந்த பரிகல்பனைங்கரிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் விபாவம் இந்த ஒரு பர்டிகுலர் அனுபவம் அதனுடைய ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் வபிசாரி பாவங்கள் இதுல இருந்து வரக்கூடிய ஒரு ரசமோ பாவமோ இப்படி நம்ம வந்து பிரிச்சு 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 சொல்றச்சே ஏராளமாக வந்துட போறது

ஸோ அர்த்த அலங்காரங்கள் ஏ அலங்காரா நிரவதயா அவதி இல்லாமல் இருக்கக்கூடியது அதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை எல்லையே இல்லை ஏச்ச ஸ்வகதாக தசிய அங்கினா எவை அந்த ஸ்வகதாகங்கிறச்சே தன்னுள்ள இருக்கக்கூடியது அதாவது அந்த ரசத்தினுடைய அங்கங்கள் சோ அங்கினா அர்த்த

ரசத்வனி பாவத்வனி ததாபாச ஆபாச ரசாபாச பாவாபாச இப்ப ரசங்கள்லயே ஸ்ருங்காரம் ஸ்ருங்காராபாசம் வீரம் வீராபாசம் பாவன்னு எடுத்துட்டோம்னா முப்பத்தி மூணு வெபிஜாரி பாவங்கள் அந்த முப்பத்தி மூணு வெபிஜாரி பாவங்களுக்கும் ஒரு ஆபாசம் இருக்கலாம் அந்த இந்த மாதிரி எத்தனை அது அதனுக்குள்ளேயே வந்து பேதங்கள் இருக்கு அதுலயும் வந்து இப்ப பாவ சந்தின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு பாவம் சேர்றது முப்பத்தி மூணு பாவங்கள்ல ரெண்டு ரெண்டு பாவமா சேர்ந்து வந்ததுன்னா எத்தனை அதுல வந்துடும் இத தாண்டி விபாவ பிரதிபாதன இதுல என்ன பிரச்சனை பாருங்க விபாவம் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல நாயக்க பிரபேதங்கள் நாயிகா பிரபேதங்கள் எத்தனை இருக்கு ஒன்னு ஒண்ணு சேர்றச்சே அப்படின்னு நிறைய பார்த்தோம் நம்ம அனுபவங்கள் எடுத்துட்டோம்னா கூட அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இப்போ நம் நான் காமிக்கிற அனுபவம் இன்னூர்த்தி காமிக்கிற அனுபவம் மாதிரி இருக்காது ஒண்ணுக்கும் வெவ்வேறையா இருக்கும் அதனால ஒவ்வொரு அனுபவம் விபாவம் வெபிசாரி பாவங்கள் இதை தெரிவிக்கூடியா அந்த பிரபேதங்கள் எப்படி இருக்கு ஸ்வ ஆசிரய அபேக்ஷையா நிசீமானா விசேஷாக அபேக்ஷையானா அது இந்த இந்த விபாவம் அந்த இந்த அனுபாவம் பாவங்கள் விபாவங்கள் யாருக்கு எப்படி உற்பத்தி ஆறுது ஒரு எக்ஸாம்பிள் கெடுத்துட்டோம்னா எனக்கு இப்போ இப்போ ரொம்ப இதுதான் லேட்டஸ்ட் அதாவது ஒரு ஒரு டீச்சர் இருக்கா ஸ்கூல்ல நம்ம நம்ம அந்த டீச்சர் பார்த்தோம்னா நமக்கு வந்து பயானக ரசத்துக்கு ஒரு ஒரு விபாவமா இருக்கா அந்த டீச்சர் இன்னைக்கு அலுமினை அசோசியேஷனுக்கு நம்ம வந்து திருப்பி போய் மீட்டுக்கு போறோம் அப்போ டீச்சரை பாக்குறோம் ஆசையா வரவேற்கிறா அந்த டீச்சர்

எடுத்து வயசெடுத்துப்பாவோம் அன்னைக்கு எப்படி இருந்தா அப்படின்னு நினைச்சு போனோம் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அதுல ஏற்படலாம் இன்னைக்கு எவ்வளவு நன்னா பேசுறா பாரு ஈஸியா இருக்கேன் பேசுறதுக்கு அப்படின்னு தோணுமா இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அபேட்சையா ஏ என்னிடத்துல வரக்கூடிய ரசத்துக்கு நான் ஆசிரியம் அப்போ என்ன பொறுத்து வரக்கூடிய பேதங்கள் நிச்சீமான எல்லையற்றவை சீமான எல்லை நிசீமாங்கரிச்சு எல்லாம் இல்லாத விசேஷங்கள் இருக்கு அதுக்கப்புறம்யந்த கிரியமானே அவைகளுக்கு ஒண்ணு கொன்னு சம்பந்தம் பண்ணும் பொழுது கசியசித் அந்நியமசியாபி ரசசிய பிரகாராக ஏதாவது ஊரு அந்நமும்ங்கறிச்சு அமங் த டிஃப்ரெண்ட் ரசஸ் இங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை ரசங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு ரசத்தினுடைய பிரகாரங்கள் பிரபேதங்களை வந்து பரிசங்கியாதும் எண்ணுவதற்கு ந சக்கியந்தே கெமுத சர்வேஷாம் எல்லாத்தையும் உட்கார்ந்துட்டு நம்ம எண்ணணும்னா அது தெரிஞ்சு பண்ண முடியாது அப்படிங்கிறார் அதுக்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிளா ஷ்ரிங்காரத்தை மாத்திரம் இப்ப எடுத்து சொல்ல போறாரு சுங்கார பேதானா ஆனந்தியம் எப்படி ததாகி ஸ்ருங்காரஸ்ய அங்கினா அங்கி பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்ருங்கார ரசத்துக்கு முதல்ல ரெண்டு பேதம் ஆத்ய்வேதோ என்ன சம்போகோ விப்ரலம் சம்போகாங்கிறது யூனியன் விப்ரலம்பகாங்கிறது செபரேஷன் சம்போகசிய சம்போகத்தை எடுத்துட்டோம்னா பரஸ்பர ஒருத்தருக்கொருத்தர் பிரேம தர்ஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையுடன் பார்த்து கொள்வது அதுக்கப்புறம் சுரத சேர்க்கை விஹரண விளையாடுதல் முதலிய பிரகாரங்கள் பேதங்கள் இருக்கு அதுக்கப்புறம் விப்ரலம்பி அபிலாஷ ஈர்ஷியா விரஹ பிரவாச விப்ரலம்பான் இருக்கு இதுக்கு வந்து என்ன மீனிங் கொடுக்கறாருன்னா லோச்சனத்துல பார்த்தோம்னா இது இருக்கு அபிலாஷ விப்ரலம்பகாங்கிறச்சே துவயோகோ அந்யோன்யோன்யீ சர்வஸ்வ அபிமானாத்மிகாயாம் ரதௌ உத்பன்னாயாம் அபி குதஷ்சித் ஹேதோஹோ அப்பிராப்த சமாகமத்வே அதாவது அபிலாஷாங்கிறச்ச ஆசை ரெண்டு பேருக்கும் ஆசை ஏற்பட்ட பொழுதும் ஏதோ சில விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேருக்கும் ஒரு சேர்க்கைங்கிறது ஏற்படாத பொழுது அதுக்கு அபிலாஷா விப்ரலம்பகான்னு பேரு ஈர்ஷியா விப்ரலம்பகாங்கிறச்சே பிரணய கண்டிதா நாயிகாவோட கூட ஒரு பிரணய கலகம் ஏற்பட்டு வர்றதுங்கிறது தான் ஈர்ஷியா விளம்பம் கிரகம்ங்கிறது புனக கண்டித்தையா பிரசாத்தியமான அபி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளோட இருக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுதிலும் பிரசாதம் அந்த 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 ஒரு அவ ஏத்துக்காமல் அவத்துக்கல்ல ஏத்து அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பஷாத்தாபம் ஏற்பட்டு விரகோத்கண்டிதையா விரகத்தினால அவ தவிக்கிறா சோ முதல்ல சண்டை ஏற்படுறது இவன் வந்து அதை சாந்த்வனப்படுத்த பாக்குறான் சாந்த்வனத்தை அவ ஏத்துக்கல்ல அதுக்கப்புறம் பஷாத்தாபம் ஏற்படுறதுனால ரெண்டு பேரும் சோ அதுக்கு வெள்ள போயாச்சு வெளியூருக்கு ஆதி கிரகணாதுங்கிறச்சே இங்க ஷாபம் முதலியவைகள் இது பாரு மேகதூதத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம் சோ இப்போ இதுக்கே நிறைய பேதங்கள் இருக்கா ஆப்பி அபிலாஷ ஈர்ஷா விராச விபிரலம்பாதயா பிரத்யேகம் விபாவ அனுபாவ வியபிசாரி பேதாக ஒவ்வொன்னுத்துக்கும் நமக்கு விபாவ அனுபாவ வியபிசாரி பேதங்கள் இருக்கு அதுக்கப்புறம் தேச காலாதி ஆசிரய அவஸ்தா பேதாக ஸ்பிரிங் சீசன்ல வந்து வேற விதமா இருக்கும் இதுல வந்து இலையுதிர் காலத்துல வேற மாதிரி இருக்கும் குளிர்காலத்துல காலத்துல வேற மாதிரி இருக்கும் சோ தேச காலத்தை பொறுத்து மாறும் நார்த் இந்தியால வேற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிரஷன் சவுத் இந்தியால வேற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிரஷன் ஒவ்வொருத்தர் அவளுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்துற விதம் வந்து வெவ்வேறையா இருக்கும் அந்தந்த தேச விசேஷம் அந்தந்த கால விசேஷம் அதனால மாறுதல் ஏற்படுறது சோ ஸ்வகத பேத அபேட்சையா ஏகசிய தஸ்யா தன்னிடத்துல இருக்கக்கூடிய பேதங்களை பொருட்டு அதன் பொருட்டு அதை பார்த்தோம்னாலே அபேட்சையாங்கரிச்சு அத பார்த்தோம்னாலேயே இந்த ஒரு ரசத்துக்கு அபரிமேயத்துவம் எல்லை இல்லை கிம் புனகா அங்க பிரபேத கல்பனாயாம் நான் வெறும் அங்கியா இருக்கக்கூடிய சுங்கார ரசத்தை மாத்திரம் சொல்றேன் இதுல அதுலயே பேதங்கள் இருக்கு அதுக்கப்புறம் அங்கம் உபமா அலங்காரம் போட்டு சொல்றது உத்ரேக்ஷ அலங்காரம் போட்டு சொல்றது இந்த மாதிரி அங்க பேதங்கள் இல்ல கருணரசத்தை வந்து அங்க சிங்காரத்தை வந்து அங்கியா வச்சுட்டு கருணத்தை அங்கமா வச்சுட்டு சொல்லக்கூடிய இடங்கள் எத்தனையோ மாறலாம் அப்போ தேஹி அங்க பிரபேதாக பிரத்யேகம் அங்கி பிரபேத சம்பந்த பரிகல்பனை அந்த அங்கங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நூத்தி ஐம்பது அலங்காரங்கள் இத்தனை குணங்கள் எல்லாம் ரீதி அதனுடைய ஆனந்தியம் அங்கோட சேர்றச்சே ஒன் ஒன் த்ரீ எஸ்டூ ஒன்னு ஏராளமா வரப்போறது ஆனந்தியமே உபயாந்தி எக்கச்சக்கமா வந்துரும் சோ எண்ணிலடங்கா தன்மைதான் இருக்கு இந்த சுங்காரத்தினுடைய பிரபேதங்களுக்கு ஆகையினால ஒண்ணுன்னு சொல்றோம் அத ாம் சசாம் புத்தி ஆலோகா சர்வத்திரைவீஷி நான் இங்க வந்து வெறும்னா ஒரு மாத்திரம்னா திக்குன்னா இந்த ஒரு வழியில போய் யோசிச்சு பாருங்களோ அப்படின்னுட்டு காமிச்சிருக்கேனே தவிர இத வந்து வியுத்பண்ண புத்தி ஆசாதித ஆலோகா சர்வத்திர பவிஷ்யதி ஒவ்வொரு இடத்துல யாருக்கு அந்த புத்தி இருக்கோ யாருக்கு அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அவனுக்கு இந்த பேதங்கள் புரியும் நான் சொல்றது வந்து வெறும் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன் வீரரசத்தை எடுத்துக்கோங்கோ வீரரசத்துல வந்து ராமர் காமிக்கிற வீரம் வேற கிருஷ்ணர் காமிக்கிற வீரம் வேற அர்ஜுனன் காமிக்கிற வீரம் வேற சோ ஒவ்வொரு விபாவத்தை பொறுத்து டிஃபரெண்டா இருக்கு ஒவ்வொரு தேசகால விசேஷத்தை பொறுத்து ராமன் அன்னைக்கு வந்து கரதூஷனால கொல்றதுக்கு பதினாயிரம் பேரை வந்து ஒரே சமயத்துல அவன் பண்ணான்னா அது என்ன வீர செயல் அங்க இங்க வந்து ராவணனை கொல்றச்சே ஒருத்தைக்கு ஒருத்ததான் அங்க வந்து சண்டை போட்டான் சோ அவருடைய ஒரு ஒரு விபாவத்தை வச்சுட்டே பல விதமான வீரரசங்கள் இருக்கு அந்த ஒரு ராமாயணத்திலேயே அப்ப நம்ம வந்து சுங்காரத்தை மாத்திரம் எடுத்துக்கணுங்குற அவசியம் இல்லை

நல்ல ஒரு காவிய சாஸ்திராதி அவேக்ஷனா சொல்றோமே காவிய சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து நல்லா திருப்பி திருப்பி பார்த்து ஆலோசனை செய்து அவளுக்கு புத்தி தீக்ஷணம் ஏற்பட்டிருக்கு அந்த புத்தி தைக்ஷ்ணியம் உடைய அந்த சகிருதயன் அதே சமயத்துல கவியினுடைய ஒரு ஒரு ஆஹ் அந்த பாவத்தை கூடிய ஒரு சக்தி உடையவன் ஒரு கீழ கிருஷ்யடர் அப்படிப்பட்டவன்தான் சகிருதயன் அந்த சகிருதயானாம் ஏகத்திராபி ரசபேதே ஒரே ஒரு ரசத்துல அலங்காரைகி சக பல அலங்காரங்களோட கூட அங்காங்கி பாவ பரிஞ்ஞானாது அங்காங்கி பாவங்களை வைத்து கொண்டு ஆசாதித ஆலோகா புத்திஹி ஆலோகானா பிரகாசம் பிரகாசம் ஏற்பட்ட புத்தியை கொண்டு அவ வந்து பார்க்கறா சர்வத்ரேவ பவிஷத்தின்னா எல்லா ஒரு ரசத்துல எப்படி அவ அலங்காரங்களோல பாக்குறாளோ அதே போல புத்தி தைக்ஷ்ணியத்தினால அவளால எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது முடியும் அப்படிங்கிற